Hello friends, இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் டிசைனுக்கு எப்படி நெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இப்போ நான் நெட் கிளாத்தை வந்து என்னோட பட்டர்ஃப்ளை டிசைன் மேலே வச்சுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோர் சைட்ஸும் வந்து பின் பண்ண போகிறேன். அதாவது கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக மேலே இருக்க அந்த நெட் கிளாத்தை டைட்டாக இழுத்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃபோர் சைட்ஸும் பின் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த அவுட்லைன் இப்போ நல்லாவே நமக்கு அவுட்லைன் தெரியுது பாருங்கள் மேலே. ஸோ இப்போ இந்த அவுட்லைனுக்கு மேலேயே நம்ம வந்து செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்மால் செயின்ஸ், நம்மளால் எவ்வளோ சின்ன சின்ன செயின்ஸ் போட முடியுமோ அந்தளவுக்கு போடுங்க. ஒரு டிசைன் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுடைய அதனுடைய அவுட்லைன் உங்களுக்கு கிடைக்கணும், ஷேப் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற செயின் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கொடுக்கணும். செயினோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஷேப், அதாவது நீங்கள் ட்ரா பண்ண ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போது நான் கண்டினியூஸாக வந்து அதுக்கு மேலே குட்டி குட்டி ஜிக்ஸாக்ஸ் போடுறேன். ஸோ செயின் ப்ளஸ் அதுக்கு மேலே ஜிக்ஸாக், இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்ம வந்து கட் ஒர்க் ஸ்டிச் அப்படி சொல்லுவோம். இப்போது நான் இந்த ஜிக்ஸாகை வந்து இந்த செயின் இருக்கு இல்லையா, செயினுக்கு வெளியிலையும் செயினுக்கு உள்பக்கமும் ஓரமாகவே போடுறேன் சரிங்களா. செயினோட வெளியில் ஓரமாகவும் செயினோட உள்பக்கத்தில் ஓரமாகவும் நம்ம ஜிக்ஸாக் மாறி மாறி கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ ஓவராலாக நான் இந்த பட்டர்ஃப்ளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கட் ஒர்க் ஸ்டிச் கொடுத்துடணும். கட் ஒர்க் ஸ்டிச் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நெட் ஃபிக்ஸ் பண்ண தெரியாது, ஏதாவது ஒரு சின்ன டிசைனுக்கு என்னால் நெட் ஃபிக்ஸ் பண்ண முடியல தெரியலன்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் செல்ஃபாகவே வந்து ட்ரை பண்ணலாம். செல்ஃபானால் எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பின் வந்து நீங்கள் சுற்றிலும் பின் பண்ணிவிட்டு மற்றவங்க ஹெல்ப் இல்லாமல் நீங்களாகவே வந்து இந்த நெட் ஃபிக்ஸிங் ஒர்க்கை பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன டிசைன்ஸ்க்கு நீங்கள் இந்த மாதிரி நெட் ஃபிக்ஸிங் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓவராலாக என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாகவே கட் ஒர்க் ஸ்டிச் போட்டு நான் முடிச்சிட்டேன். இப்போ சுற்றியும் இருக்கிற அந்த பின்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். அதாவது இது பின்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம எம்ப்ராய்டரி நீடில்ஸ் தான். நான் நீடில்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், நம்ம பாப்ளிங் கிளாத்தோட நெட் கிளாத்துமே ஒன்றா அட்டாச் ஆகிடுச்சு. இப்போது நான் கட்டர் யூஸ் பண்ணி ஃபுல் அவுட்டரில் இருக்க நெட்டு கிளாத்தை எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் சரிங்களா. நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா, பட்டர்ஃப்ளை அவுட்லைன். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அவுட்டரில் இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சிசர் யூஸ் பண்ணி நான் அவுட்டரில் இருக்க கிளாத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, எந்த ஒரு டேமேஜுமே ஆகக்கூடாது. ஸோ நான் ஓவராலாக ஃபுல்லாக எல்லா கிளாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் சரிங்களா. நெட் கிளாத்தை எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேமை, என்னோடய ஃப்ரேமை நான் திருப்பிட்டு ஆரி நீடில் யூஸ் பண்ணி அந்த கிளாத்தை நான் மேலே தூக்கி எடுத்துட்டு சிசர் வச்சு கொஞ்சமாக கட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா. இப்போது ஈஸியாக வந்து நம்ம நெட்டு கிளாத்தை கட் பண்ணாமல் அவுட்டரில் இருக்க பாப்ளிங் கிளாத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். ரொம்பவே கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுக்கணும், ஏன்னா நமக்கு வந்து நெட் கிளாத் வந்து எந்த டேமேஜுமே ஆகக்கூடாது. ஸோ நெட் டேமேஜ் ஆகாமல் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து எல்லா கிளாத்தையும் கட் பண்ணி, அவுட்டரில் இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடணும். நான் வந்து என்னோடய பாப்ளிங் கிளாத்தில் தான் நான் இந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ்லேயுமே வந்து இதை வந்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த குட்டி குட்டி த்ரெட்ஸ் எல்லாமே கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி த்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு வெளியில் தெரியக்கூடாது, நெட்டில் தெரியக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் பேக் சைடில் நம்ம அவுட்லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த அவுட்லைன் தெரியும் உங்களுக்கு அப்படியே பேக் சைடில், அது ஓரமாகவே நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா கூட இந்த கிளாத்தை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு இந்த குட்டி குட்டி த்ரெட்ஸ் வந்து தெரியாமல் ஃபினிஷிங் இன்னமும் நல்லா இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதில் என்ன மாதிரி நம்ம டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.